விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முன்னிட்டு மக்களின் மனநிலையை அறிய களத்தில் இறங்கியது ஆதன் தமிழ். இதில் உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிக்கா, அதிமுக கூட்டணிக்கா அல்லது மற்றவர்களுக்கா, மற்றவர்கள் என்றால் என்ன காரணம் என்ற கேள்விகளோடு மக்களை சந்தித்தோம். மக்களின் பதில்கள் இதோ. இங்கே நாங்கள் எப்பவுமே ஆற்று பகுதியில் தான் இருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது. அதை யார் சரி பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் சரி. ஏடிஎம்கே எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. நல்லா திருநகர் எல்லாம் கோதாமல்லி எல்லாத்துலேயும் என்னை பொறுத்த வரையிலையும் சொல்ல போனோன்னா ஏடிஎம்கே வந்தால் நல்லது. ஏன்னா இப்போதைக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் லஞ்சம் தெரியாமல் இருக்குது. நல்லபடியாக கொஞ்சம் பண்ணுறாங்க, நல்லா எடுத்து செய்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்க போனால் ஒரு விதத்தில் பெட்டராக இருக்குது. திடீர்நகர்ன்றது ஒரு ஏரியா இருக்குது. அவங்களாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் இங்கே ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப எந்த காட்சி எந்த ஆட்சி யார் நின்னாலும் சரி, அதை கட்டி கொடுக்க எந்த கட்சிக்காரங்க எந்த ஏடிஎம்காரங்க டிஎம்காரங்க ரெண்டுமே எது வந்தாலும் சரி அவங்களுக்கு கெளிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திமுக நல்ல வாய்ப்பு இருக்குங்க. என்ன இவர் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் அது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர கூட்டணி அமைறதை பொறுத்து இருக்குது. அதிமுக தான் வரணும், ஏன்னா அவங்க சில நல்லதெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் போர்டு ஏரியா தான். அங்கெல்லாம் தண்ணி நார்மலாக கிடைக்கிறது இல்லை. இங்கேயே ஃப்ளாட்டுங்களுக்குலேயே அந்த பிரச்சனை இருக்குது. டிஎம்கே தான் என்ன இப்போதைக்கு ஆளுங்கட்சி மேலே உள்ள வெறுப்புனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் இங்கே பொதுவாகவே ரன்னிங் எம்எல்ஏ வந்து கரெக்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் சான்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இதே டிஎம்கே தான் வரும். ரெண்டு தடவை வந்துட்டாங்க, அடுத்த தடவை அவங்க வரணும். யார் வந்து எது நல்லது செய்ய போகிறாங்க நம்மளுக்கு, எல்லாமே இப்படி தான் பண்ண போகிறாங்க. நல்லா இந்த கடவுள்கள் தான் இருக்குது. டிஎம்கே தான் வருவாங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு நல்ல பேர் இல்லை. பொதுவாக வந்துக்கிட்ட மக்களிடத்தில் நல்ல அபிப்பிராயம் இல்லை. அடுத்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கூட அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரஜினி சார் இப்போ அவர் சொல்கிற கொள்கை நல்லா இருக்குல்ல, அவர் முன்னிலைப்படுத்தலை. அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை முன்னிலைப்படுத்தி தான் பேசுகிறார். ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு எந்த ஒரு அரசியல்லையும் யங்ஸ்டர்ஸுக்கு யாரும் வாய்ப்பு தரதில்லை. அவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா அந்த அரசியல் ரிலேட்டடாக அரசியல் பணக்காரங்க மட்டும்தான் அதில் போக முடியுது, ஒரு நார்மல் பீப்புள் வர முடியலன்றது அவரோட தாட். ஸோ அவர் பண்ணால் பண்ணுவார் நம்பிக்கை. பட்ட கஷ்டம்லாம் போதும், டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், நிர்வாகம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எடப்பாடி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஊழல் இல்லாமல் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை யாரும் இல்லை ஜி. இவங்க ரெண்டும் வரமா வேறு வித டிடி இந்த மாதிரி அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் நல்லா பாக்கிறோம்? திமுக தான். அதுதானே வரணும். எங்கள் தளபதி வந்தால் கூட பரவாயில்ல. விஜய் முக ஸ்டாலின் வந்தால் இந்த இடம் கொஞ்சம் சீராகும். எங்களுக்கு ஸ்டாலின் வருவார். மக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இறங்கி பார்க்குறாரு ஸ்டாலின். அதனால் எனக்கு வந்து விருப்பம் ஸ்டாலின் வருவார்ன்றது. நல்லா தான் பண்ணுறாரு. இந்த அரசாங்கம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லையா. இவ்வளோ ஒரு இதுலேயும் நல்ல ஒரு முதலமைச்சர் தான் அவர். அவர் தானே முதலமைச்சர், மக்களுக்காக தானே போராடுறாங்க. முக ஸ்டாலின் அவர் எல்லாத்தையுமே நம்ம கொரோனாவுக்கு பற்றியும் எல்லாத்தையும் பேசினிருக்காரு. நம்ம ஏழைகளுக்காக இது பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு. திமுக தான் ஜெயிச்சா முதலமைச்சராக வந்தால் நல்லது செய்வார். அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது எங்களுக்கு. ஸ்டாலினுக்கு தான் மக்கள் விரும்புகிறாங்க, அவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. வந்தால் நல்லது பண்ணுவார்னு நம்புகிறாங்க. கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. மனுஷங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வயிற்று பழப்புக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள். அதனால் அடுத்த வாட்டி அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் சுயநலவாதியாக இருக்கிறாங்கப்பா. அவங்க சொந்தக்கார் அவங்க தான் நல்லா இருக்கணும், பணம் சேர்க்கணுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை பார்க்கல யாரும். மக்களை பார்த்தவங்க ரெண்டு பேரும் அனுப்பிட்டாங்க உள்ளே. இப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆ நேர்மையாக பாடுபட்டவர் ஒருத்தர் இருந்தார், அவரும் போய் சேர்ந்தாச்சு. இப்போ அவங்க பிள்ளை இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரோ தெரியாது. டிஎம்கே தான் எப்பவுமே அது செய்தப்படுறது. டிஎம்கே கூட தான் அது. டிஎம்கே தான் இப்போ ஏடிஎம்கே தான் முன்னணி வரும். அவங்க தான் இப்போ எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கல்ல. யார் வரணும்னு எடுத்துக்கிட்டால் இன்னொரு வீடு பார்த்தா ஸ்டாலின் கூட வரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பதவியில் உள்ளவன் நல்லா இருக்கான். நான் ஏடிஎம்கே உண்மையான தொண்டன். இந்த உண்மையான தொண்டன் ஓபிஎஸ் ஆள். நான் ஓபிஎஸோட முக்கியமான விசுவாசியானவன் நான். அவனை என்ன கிடச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. கட்சிக்காக உழைச்சேன், கட்சிக்காக இது பண்ணி ஒரு ஆட்டோவை இழந்தேன், ஒரு பைக் இழந்தேன், என் பிளாட்ஃபாரத்தில் உள்ள கடை இழந்தேன். வேறு என்ன அந்த கட்சியில் கவுன்சிலர் சம்பாதிக்கிறான், பட்ட செயலாளர் சம்பாதிக்கிறான். அடிப்படை தொண்டை என்னடா சம்பாதிச்சான்? அவனை என்னடா நீ செஞ்ச? கேட்டால் தொண்டருங்களாம் எங்களை அரவணிக்கிற தொண்டனை வச்சு நீ என்ன அரவணிச்ச? திமுக தான் வெற்றி பெறும்.
சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் வெட்டிவாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. சைதாப்பேட்டைக்கு தேவைப்பட்ட ஒரு நிர்வாகத்தை அடுத்தபடியாக மா சுப்பிரமணியம் செய்துக்கிறார். டிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா இப்போ எப்பவுமே டிஎம்கே தான் இங்கே இருக்குது வருது போகுது. ஆனால் ஏடிஎம்கேலாம் வாய்ப்பு இப்போ கிடையாது. இப்போ திட்டங்கள்லாம் நிறைய நல்லா பண்ணுவார் மா சுப்பிரமணியம். மக்கள் சேவை எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் அவங்களும் பார்த்தா அதிமுகவில் வந்து சைத துரசாமி நல்லா செய்யக்கூடியவர். அன்றாடம் அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு ஃபோன் பண்ணால் உடனே பேசக்கூடியவர். அந்த பிரச்சனை எடுத்துப்பார். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நிறைய வாய்ப்புனா இவர் தான் ஸ்டாலின் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அவர் நிறைய மக்களை சேவை பண்ணுறாரு, நிறைய சேவை பண்ணுறாரு, எல்லாமே உதவி பண்ண போய் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாரு. ஃப்ளட்டு டைம்லேயும் நல்லா ஹெல்ப் பண்ணார். எல்லாம் ஒன்று திமுக வரும்னு ஒரு கொஞ்சம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் வாழ்த்து. சைதப்பட்ட பக்கத்தில் எப்பயுமே டிஎம்கே தான் எங்களுக்கு ஒன்றுனா வந்து எங்களுக்கு அவரு தான் வந்து செய்வார். எதனா முன்னாடி டிஎம்கே கூட காங்கிரஸ் தான் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் விரும்புகிறது உண்மையிலே ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது நல்ல தெளிவாக அரசியல் பண்ணணுன்ற நினைவில் இருக்கார். நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு. ஏன்னா ஏற்கனவே மேயராக நல்லா அச்சீவ் பண்ணார். அந்த இதில் வந்து மக்களோட புரிஞ்சு வச்சுட்டுருக்கார். ஓரளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரலாம். முதல்ல வந்து அவர் ரஜினி தான் வரணும். இப்போதைக்கு தகுதும் இல்லை. ரெண்டு கட்சியும் பார்த்தாச்சு 50 வருஷம். புதுமையாக அதனால் பார்க்கணும். ஸ்டாலின் தான் கண்டிப்பாக திமுக வரும் சார். ஏற்கனவே அது சேதாப்பேட்டை கோட்டை கட்டின கலைஞர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. கலைஞர் தான் அச்சு 100% சொல்கிற முக ஸ்டாலின் டிஎம்கே. நான் ஓரளவுக்கு அவர் மா சுப்பிரமணியம் ஓரளவுக்கு நல்லா செய்கிறார். அந்தந்த தொகுதிக்கு எதுவாக இருந்தாலும் சரி செய்கிறார். எல்லா இடத்துக்கும் வந்து பார்க்குறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது போய் அது தலையிட்டு உடனே செய்கிறார். இப்போ எங்கள் பிரச்சனையே இந்த வியாபாரிகளை என்ன சின்ன சின்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போய் சொன்னோம்னா அதை செய்கிறார். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூட ஜெயிச்சாங்கன்னா கூட எங்கள் அம்மா பக்கம் தான் ஜெயிக்கும். அவங்க பக்கம் ஜெயிக்காது, எங்கள் அம்மா பக்கம் தான் ஜெயிக்கும். ஏன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா குத்துன்னு தான் இருக்கிறாரு. அதனால் வந்து நான் ஒரு வந்து நான் குறை சொல்லலை. ஆனால் குறை சொல்லலைன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ வந்து செயல்படல. அதுதான் அவங்க ஆப்போசிட்டு கட்சிக்காரங்க எல்லாத்துலேயும் போயிட்டு 10 கிலோ அரிசியிலேருந்துலேயும் வீட்டு மளிகை சாமான்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒத்தவங்களும் 10 கிலோ அரிசியோ 10 கிலோ அரிசி கூட விடுங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கல. அப்போ நாங்கள் எதுக்கு பேசணும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு வந்து ரெட்டல கட்சியில் வந்து அதாகவே பார்ப்போம்ல. ஏன் எப்படி சொல்கிறீங்க? நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருக்குது எம்ஜிஆர் கோசமே கேட்பாங்க. அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க வாய்ப்புன்னா ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. எப்படி சொல்கிறீங்கன்றதில் இது சிட்டியில் வந்து நமக்கு சேதாப்பட்ட ஏரியாவில் அவர் தான் அந்தளவுக்கு பார்த்துருக்கேன். சார் லாக்டவுன் 6 மாதத்தில் வந்து எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ வாடகை கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்ட கடன் வாங்கி சாப்பிட்டேன் சார். எந்த ஆட்சி வந்து எங்கள் சார் பிரயோஜனம்? நான் எவ்வளோ கஷ்டப்பட நடுத்தர மாதிரி தான் நடுவில் நிற்க முடியும். எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது சார். எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ சார் கடன் கட்ட முடியும்? கொடுக்கதோ கொடுக்க மாட்டாங்க சார். உள்ள கொடுக்கல எவ்வளோ தான் கஷ்டப்பட முடியும். அந்த நான் எது வந்தாலும் நடுத்தர மக்கள் தான் சார் கஷ்டப்படுறது. எது வந்தால் எங்களுக்கு தான் சார் இருக்குது. அம்மா இருந்தால் கன்ஃபார்மாக சொல்லலாம், அவங்க தான் வருவாங்கன்னு. அவங்க இல்லைன்றதுனால மக்கள் எடுக்கிற முடிவு தான். எம்ஜி ராமச்சந்திரனோட போயிடுச்சு. அதோட ஜெயலலிதாவோட அவங்களோட முடிஞ்சு போச்சு. மற்றபடி வாய்ப்பே கிடையாது. திமுக தான் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திமுக தான் நினைக்கிறேன். ஸ்டாலின் தான் 2-10 வருஷம் ஆண்டாச்சு அதிமுக. இனி இவங்க தான் ரெண்டு பேருமே இல்லாமல் புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தவங்க புதுசாக கமலோ இல்லை ரஜினியோ மாதிரி யாராவது ஒருத்தவங்க வரும். ஏற்கனவே இருக்கிறவங்கள விட புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பார்த்தாச்சு இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க. புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ரஜினியும் கமலும் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இது இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் பையன் கூட இருக்கிறப்பல அவர் நல்ல ஸ்டாலினுக்கு தான். அவர் வந்தார்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஏடிஎம்கே தான். போன ட்ரிப்பே நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். வரப்போகிற தேர்தலில் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் நல்ல மனுஷன். அவர் ஏன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சியில் வந்து நல்ல ஆட்சியாளராக இருந்தாங்க. இப்போ அம்மா இல்லாத போது அந்த கட்சி வந்து ஒரு கட்சியாகவே கிடையாது. அடுத்துக்கு அடுத்து இது வந்து ஸ்டாலின் தான், டிஎம்கேக்கு தான். ஏன்னா இங்கே எத்துக்கு இருக்கிற எங்கள் எம்எல்ஏ வந்துட்டு நல்ல ஃபீல்டு ஒர்க்கு. அவர் மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்துட்டு ஒரு யாரும் நான் சேதப்பட்டது வரைக்கும் பார்த்ததில்ல. அதாவது எனக்கு கருத்து தெரிஞ்சிலேருந்து மக்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், அது உடனே உடனே அந்த சொன்ன அடுத்த நிமிஷத்துலேயே வந்துட்டு அந்த குறையை தீர்க்கறது யாருன்னா எங்கள் மனித நியமிக்க மா சுப்பிரமணியம் எம்எல்ஏ அவர் மட்டும்தான். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்லாம் வந்து நம்ம தலைப்பு தானே எதிர்பார்க்க முடியும். இதே அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா இருந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அம்மா இருந்தால் நடத்துறதே வேறு விஷயம். ஒரு மானியம் காசு ஆட்டோ டிரைவர் நான் சங்கத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு 2,000-3,000 தங்க தனியாக போட்டிருப்பாங்க. அப்படிச்சு நான் குடும்பத்தை விட்டுருப்போம். ரேஷன் கார்டுக்கு 1,000 ரூபா போட்டுருவேன். நான் என் குடும்பத்து 4 பேர் இருக்கேன். ஒரு ரேஷன் கார்டு 4 பேருக்கு 1,000 ரூபா பத்துமா?
எதுவுமே வாழ்க்கையில் இது பண்ண முடியாதுண்ணா. அடுத்த தொகுதியில் வந்து ஒன்று புதுசாக வரணும், இல்லைனா இதுக்கப்புறம் தளபதி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். என்னை போய் தளபதி ஆட்சி நல்லாயிருக்குண்ணா. திமுக தானே வரும், அப்போதுந்தே அவங்க தான் இங்கே வந்துனுக்குறாங்க. நம்ம தொகுதி எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான், ஒரு கெட்டது நல்லது எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் திமுக தான் வரும். ஏடிஎம்கே தான் வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே தான் வரும். காரணம் எதுவுமே இங்கே செய்யலை, சொல்கிறதெல்லாம் சரியில்லைதான், நியூஸில் கொடுக்குறதும் சரி, எதுவுமே மக்களுக்கு வந்து ரீச் ஆகலை. என்னை பொறுத்தவரை பொது ஆளுங்க யாருன்னா நின்னானா ஓட்டு போடலான்னு வரணும், ரெண்டு பேரும் போட்டு ஏமாந்தவங்க தான் அதிகம். அடுத்த ஸ்டாலின் தான் வருவார். அந்த கூட்டணி வச்சு தான் நண்பரே ஜெயிக்கிறது. கூட்டணி அமித்ஷா ஸ்ட்ராங்கான கூட்டணி அமித்ஷா டிஎம்கே தான் வர சான்ஸ் இருக்குது.